मटर पनीर पुलाव एप्डी सेर्थने पापो। हाय हेलो वेलकम टू अम्नीस किचन। इनकी अम्नीस किचन वंदे ना पुलाव पन्न पारे मटर पनीर पुलाव पन्न पारे अधिक वंदे ना करेक्टा 200 ग्राम पनीर और 200 ग्राम मटर एड़ते वच्चिरुक्केन कूड़ा पुदीना आंज वच्चिरुक्केन कोत्तमल्लि एडुक्कणुम फ्रिज्ल इरुक्कु पच्चै मिळगाय अरैक्क मिक्सियिल पोट्टिरुक्केन इंजी पूंडु அப்புறம் முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சிருக்கேன் அரைக்க தாளிக்க இங்க ஒரு பே லீஃபும் சோம்பு ஜாவத்ரி அப்புறம் வந்து பட்டை கல்பாசி காஞ்ச மிளகாய் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் லவங்கமும் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அதோட பார்த்தா இங்க வந்து ஒரு 2.5 கிளாஸ் ஒரு 1/2 கிலோ அரிசி ஊற வச்சிருக்கேன் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் அப்புறம் பார்த்தா ஒரு 1/2 கிலோ வெங்காயம் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா அரிஞ்சி அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் போட்டு கலந்து வச்சிருக்கேன் ப்ரவுன் ஆனியனா ஃப்ரை பண்றதுக்கு வாங்க இப்ப பாப்போம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் வந்து ஹாஃப் பாயில் பண்ண வந்து நான் தண்ணி சுட வச்சி வச்சிருக்கேன் ரைஸை வந்து கலந்துக்கறேன் राइस कलंदिट्टें हाफ बॉइल पन्नी एडुत्तुप्पेन ना ओरु 60-70 परसेंटेज वरैक्कु ना कुक पन्नी एडुत्तुप्पेन इप्पो इंद राइस्ल वंदु कोंजमा पुदीना इलै पोडुरेन फ्लेवरुक्कु अदोड कोंजमा पट्टा पोट्टिरुक्केन लवंगम पोट्टिरुक्केन ओरु बे लीफ पोट्टिरुक्केन फ्लेवरुक्कु इंद राइसोड इंद फ्लेवर इरंगुम इदोड इप्पो उप्पु सेर्क्कणुम இதோட உப்பும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது வந்து ஒரு 70% ஒரு 60% குக்க ஆன பிறகு நான் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணனும் இப்போ வந்து நான் இங்க எண்ணெய் சுட வச்சி வச்சிருக்கேன் பிரவுன் ஆனியன் பொரிக்க 1/2 கிலோ வெங்காயத்தை வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நான் கலந்து வச்சிருக்கேன் இப்போ இத தான் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு கலந்து வச்சிருக்கேன் நல்ல உதிரி உதிரியா இருக்கு வெங்காயமும் இப்போ இத தான் நான் இப்போ பிரவுன் ஆனியனை ஃப்ரை பண்ணிக்க போறேன் வாங்க பாப்போம் புலாவுக்கு பிரவுன் ஆனியன் வந்து மேல போட்டு சாப்பிட்டேன் கொஞ்சம் அரைக்க வச்சிருப்பேன் இது ஃப்ரை ஆகட்டும் இது ஃப்ரை ஆகிற நேரத்துல தவால பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு போறேன் அதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சாரி ghee அப்ளை பண்ணிக்கிறேன் அப்ளை பண்ணிட்டேன் இப்ப பன்னீரை வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் पनीर ना फ्लेवर के ना आड पड़े वह पनीर मटम फ्राई पड़े पनीर परीटे पापम इतचा उड़ों 70% कुक पड़े रईस वह रे प्लेट उद्री उद्रिया आरटे ना पट वेन पड़े अच्छा ओवर कुक ब्राउन आनियन மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் गरम मसाला தாளிக்க இங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு முந்திரி அரைச்சு வச்சிருக்கேன் பச்சை மிளகாயையும் அரைச்சு வச்சிருக்கேன் புதினா லீவ்ஸும் கொத்தமல்லி இலையும் நான் அரைச்சு வச்சிருக்கேன் கிளீன் பண்ணிட்டு பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி வடிச்ச தண்ணியில கொஞ்ச நேரம் ஊறட்டும்னு போட்டு வச்சிருக்கேன் இதான் போட்டுருக்கேன் इला वंदु नान तालिक्क ओरु पट्टैल सेर्त्तिरुक्केन जावत्री कांज मिळगाय कल्पासी सोम्बु लवंगम सेर्त्तिरुक्केन इला वंदु नान कोंजमा ब्राउन आनियन सेर्त्तिरुक्केन सुम्मा फ्लेवरुक्कु तान अदुक्कप्पुरम पच्चै मिळगाय अरैच्चु वच्चिरुक्केन ओरु 10 पच्चै मिळगाय अदु सेर्त्तिक्किरेन கொஞ்சமா புதினா சேர்த்திருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்திருக்கேன் நான் மட்டர் வேக வச்சு வச்சிருக்கேன் பட்டாணி வேக வச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன்
இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் முந்திரி அரைச்சு வச்சிருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன், அங்கேயும் சேர்த்துக்கிறேன். இதுல உப்பு சேர்த்துப்போம். இதுல இப்ப நான் வந்து பன்னீரும் சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மாதிரி தயிர் சேர்த்திருக்கேன். நான் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் ஸ்லிட் பண்ணி போட்டுக்கிறேன். இது நான் புலாவுன்றதுனால வந்து நான் வந்து கரம் மசாலா பவுடரும் சேர்க்கல, அதே நேரத்தில் மிளகாத்தூளும் சேர்க்கல, காரப்பொடியும் சேர்க்கல, வெறும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான். இதுல நான் கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கிறேன் மசாலாக்கு. இனிமே கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கிளாஸ் பால் சேர்த்தா போதும், 100 ml பால். தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்ப வந்து நான் இந்த மசாலாவை வந்து எடுத்துறேன் ஒரு பாத்திரத்துக்கு. கொஞ்சம் மசாலாவை நிறுத்திருக்கேன் அதே நேரத்துல அடியில அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சமா நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். இல்ல கொஞ்சமா உப்பு சேர்த்துருக்கேன். இதே மாதிரி புதினா கொஞ்சம் சேர்த்திருக்கேன். இப்ப நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த மசாலாவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் மன்ற மசாலா இருக்கு இல்லைங்களா, நான் அதைத்தான் ஆட் பண்றேன். இது மேலவும் லைட்டா கொஞ்சம் பால் லைட்டா ஒரு 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணிருக்கேன். இதோட கொஞ்சமா பிரவுன் ஆனியன் சேர்த்திருக்கேன். இப்ப இன்னொரு பிளேட் நான் ரைஸ், நான் மொத்தம் இன்னைக்கு 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம பிரவுன் ஆனியன் நான் கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறேன் ஒரு 2 டீஸ்பூனுக்கு. நீங்க கோயா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். நான் இப்ப திருப்பியும் பன்னீர் மசாலா, பன்னீர் அப்புறம் இந்த மட்டரம் போட்டு செஞ்சு வச்சிருக்காங்க அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன். நம்ம காஜு அரைச்சு விட்டு இருக்கிறதுனால வந்து அது கெட்டி ஆயிரும், அதனாலதான் நான் பால் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன். நீங்க பாலுக்கு பதிலாக தண்ணிய கூட சேர்த்துக்கலாம். நான் இப்ப
அந்த மசாலால கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் ஆட் பண்ணிருக்கேன் 2 டீஸ்பூனுக்கு நிறைய இல்ல கொஞ்சமா பிரவுன் ஆனியன் சேர்த்திருக்கேன் எனக்கு உப்பு கம்மி படணும் போல தோணுச்சு அதனால நான் உப்பு கொஞ்சமா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டேன் நான் மிளகுத்தூளும் கரம் மசாலா தூளும் காரப்பொடியும் சேர்க்கல புலாவுன்றதுனால இந்த பாத்திரத்தோட வரணும் அந்த முடியே நான் வந்து வச்சிருக்கேன் ஒரு கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கேன் என்னோட இடிக்கல்ல தூக்கி நான் வைக்கிறேன் இது கரெக்டா 10 நிமிஷம் தம் ஏத்தி இருக்கேன் 10 நிமிஷம் கழிச்சு பாப்போம் நான் தயிர் பச்சடி செய்ய வந்து கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட் கிருவி வச்சிருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் சும்மா ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா உப்பு எடுத்துக்கிறேன் அனியன் போட்டிருக்கேன் கேரட் போட்டிருக்கேன் கொத்தமல்லி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இந்த சாட் மசாலா கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கிறேன் ராய்தாக்கு லைட்டா ஸ்வீட்னஸ் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் கேரட் சேர்த்திருக்கிறதுனால வந்து நான் சுகர் சேர்க்கலாம் எடுத்த உடனே நம்ம வந்து கரண்டி போட்டு கலர தேவையில்லை சும்மா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டா போறோம் நல்லா உதிரி உதிரியா பொல பொலன்னு வந்திருக்கு அடி பிடிக்கல பன்னீர் வந்து நல்லா பஞ்சு மாதிரி பிஞ்சி வருது பன்னீர் பீஸ் புலாவ் ரெடி ஆயிருக்கு மட்டர் பன்னீர் புலாவ் ரெடியா இருக்கு ராய்தா பிரவுன் ஆனியன் மாம்பழம் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்